ஃபஸ்ட் படம் பண்ணும்போது வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், பட் பெருசாக வெளியே தெரிஞ்சது இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நம்ம ஒன்றுமே ஆக்சுவலாக தொடலன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க வே ஆஃப் கேமரா, லென்சஸ், ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்துட்டு ஒன்று பண்ணியிருந்துருப்பீங்க. அதில் வந்துட்டு அந்த லைட்ஸை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி கார் வந்துட்டு ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி, அதை வந்துட்டு அந்த ஷார்ட்லாம் எப்படி எடுத்தீங்க அப்படின்றது எனக்கு வந்துட்டு சமயதான் இருந்துச்சு. அப்புறம் தான் பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க, அதை யாராச்சும் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் சொல்லும்போது அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எப்படி இதெல்லாம் நோட் பண்ணீங்க? முன்னெல்லாம் ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம நிறைய ஹெவியாக லைட் பண்ணி பண்ணோன்னா அவங்க பாவம் ஸ்கின்னு ஹெவி சன்லைட்டில் லைட் பண்ணி அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறது. கண்ணில் பார்த்தாங்கன்னா கூசும். ஏன்னா ஃபிலிமுங்க யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஏன்னா ஒரு ஃபீட்டுன்றதே பெரிய அதோடய ப்ராசஸே பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ இப்போ அப்படி இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஷூட் அண்ட் த்ரோ தான். உங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணோன்னா என்னென்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்க்கு? ஃபஸ்ட் குவாலிட்டி இப்போது ஆர்டிஸ்ட் ரீடேக் வாங்குறது வந்துட்டு கொஞ்சம் அது வந்துட்டு நார்மலான விஷயம் மாதிரி கூட இருக்கும். பட் நீங்கள் ரீடேக் வாங்கின மாதிரி ஏதாச்சும் இருக்கா? லைக் நீங்கள் ஃபோக்கஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கும்? இல்லை, அது டெக்னிக்கலி ஆன் ஸ்பாட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்காது எல்லா படத்துக்குமே, எல்லா கேமராமேன்ஸுக்குமே. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே சில இடத்துல ஃபோக்கஸ் மிஸ்ஸிங் இருந்தது, சில இடத்துல நமக்கு எதிர்பார்த்த கரெக்டான ஜிம்மி மூமெண்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருந்தது. ஸோ கரெக்டான டைமிங் இருக்கணும், ஜிம்மியில் சரி வேறு ட்ராக்கில் சரி அது எல்லாமே டைமிங் இருக்கணும். அந்த மாதிரி சில இடத்துங்களில் இருந்துச்சு. ஸோ ஆர்டிஸ்ட்டுமே எல்லாமே ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட்னால தே நோ த டிஃபிகல்ட்டிஸ், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. லீட் ஆக்டர்ஸ் இருக்கும்போது ஏன்னா தே நோ வாட் இஸ் ப்ராக்டிக்கலி கோயிங் டு ஹேப்பன் ஆன் ஸ்பாட். ஸோ அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே தே வில் கோஆப்ரேட் வித். இப்போ வந்துட்டு 5 படம் பண்ணியிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 10 இயர்ஸாக வந்துட்டு மூவியில் வந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், பட் பெருசாக வெளியே தெரிஞ்சது இல்லை. ஓகே, ஃபஸ்ட் படத்து பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்ச பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பெருசாக வெளியே தெரியல. டேரெக்டாக அது படமாக தான் ரிலீஸ் ஆச்சு வெளியே. படம் அந்த சென்ஸ் படம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ரிலீஸ் வெளியே வந்து ஷார்ட் ஃபிலிம். ஓகே. வல்லினம் தான் ஃபஸ்ட்டு மூவி. ஸோ அதில் சேலஞ்சஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஏன்னா வல்லினம் ஆக்சுவலாக ரொம்ப டஃபஸ்ட் மூவின்னு நான் சொன்னோம்னா வல்லினம் தான் ஆக்சுவலி டஃபஸ்ட் மூவி. என்ன ரீசன்ஸ்? ஃபஸ்ட் மூவி பெரிய க்ரௌட்ஸ் இருக்கும், காலேஜ் போர்ஷன்ஸ் நிறைய அதில் இருந்தது. டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. ரொம்ப வெயில் நிறையா இருக்கும். மே மந்தில் தான் ஷூட் பண்ணோம் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் போர்ஷன்ஸ் எல்லாமே. அதுவும் பேஸ்கெட் பால் வந்து ரொம்ப ஒரு பயங்கர எனர்ஜி இருக்க வேண்டிய ஒரு ஸ்போர்ட் அது. ஸோ ஒரு வெயிலில் ஷூட் பண்ணுறது நிறைய டேக்ஸ் போக முடியாது. நாங்கள் ஷூட் பண்ண வந்து பயங்கரமான வெயில், பயங்கர அனல். ஸோ நம்ம வந்து மார்னிங் ஆரம்பித்தோம்னா அவங்க வந்து 12 மேலே ஷூட் பண்ண முடியாது, ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஹாட். ஸோ அதேமாதிரி ஆஃப்டர் 3 தான் ஷூட் பண்ண முடியும். ஏன்னா ஆர்டிஸ்ட் நம்ம ரெஸ்ட் கொடுத்தாகணும். ஸோ நமக்கு டைமும் கம்மியாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் காலேஜஸில் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட் பர்மிஷன் கிடைக்கிது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது, டஃப்பாக இருந்தது அந்த சுச்சுவேஷனில். ஸோ அது எல்லாமே மேட்ச் பண்ணி ரொம்ப அது ரொம்ப நாளாக எடுத்தோம் ஆக்சுவலாக. ஒரு ஷார்ட் இன்பிட்வீன் நிறைய மேட்சஸ்க்குள்ளே இன்பிட்வீன் ஷார்ட்டுக்கே நீங்கள் பல மாதம் கேப் இருக்கும். ஏன்னா காலேஜில் வந்து நமக்கு பர்மிஷன் கிடைக்காது. ஸோ அது எல்லாமே மேட்ச் பண்ணணும். ஆர்டிஸ்ட்டை வந்து கரெக்டாக அதே லைட்டிங்கில் அதே இதில் ஃபிகர்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் பெரிய சேலஞ்ச் இருக்குது. அதே மாதிரி நைட் சீக்வன்சஸ் வந்து நிறைய இருந்தது. அதுவும் இப்போ ஃபைனல் மேட்ச்லாம் நைட் சீக்வன்ஸ் தான் இருக்கும். அதில் பெரிய டஃப் என்னென்னா நம்ம ஃபுல் படத்துக்குன்னு ஒரு மூடில் நம்ம அந்த பேஸ்கெட் பால் கொடுக்கணும். வழக்கமாக ஃபுல் எல்லாமே லைட் பண்ணிவிட்டு ப்ரைட் லைட்டில் ஸ்டேடியமில் இருக்கிற மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா அது வழக்கமான ஒரு படம் ஆகிடும். ஸோ இதுக்குன்னு ஒரு மூடு கொடுக்கணும், கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும், லைட்டிங்கில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்றனால அது வந்து லைட்டிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. சார் போட்டு லைக் சிலர் சொல்லுவாங்களே நான் இவ்வளோ பண்ணினேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன ட்ராஸ்டாக வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு படத்துலேயே எப்படி அந்த மாதிரி கொடுக்க முடியும் தெரியல. நமக்கு இருந்த சப்போர்ட் தான், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு இது பண்ணணும், பண்ணி ஆகணுன்ற ஒரு வெறி தான். ஃபஸ்ட்டு படம் நமக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அறிவழகன் ஒரு பெரிய டேரக்டர், நல்ல எக்யூப்டு டேரக்டர் அவர். ஸோ அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த கொடுத்த வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுன்ற ஒரு வெறி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனாக என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, நம்ம டீமாகவே போயிட்டு பேஸ்கெட் பால் வந்து விளையாட கற்றுக்கிட்டோம். ஏன்னா அதில் மூமெண்ட்ஸ் வந்து அது வந்து ரொம்ப ஷார்ப்பான கேம். ஒரு செகண்ட் கூட நீங்கள் அதில் ஹோல்ட் பண்ண முடியாது பாலை, 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் ஃபவுல். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் கேம் வந்து எப்படியெல்லாம் மூமெண்ட்டில் இருந்தால் அந்த பேஸ்கெட் பாலை கரெக்டாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு நாங்கள் போய் நாங்களும் ஆர்டிஸ்ட்டும் எல்லாமே போயிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கற்றுக்கிட்டு அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக எப்படி அதை கேப்சர் பண்ண முடியும்னு ட்ரைனிங் எல்லாம் எடுத்தோம்.
எடுத்து தான் நாங்கள் ஷூட்டிங்கே போனோம். ஸோ அது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி அப்படி பண்ணலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து எதுவுமே அங்கே பிளான்டு ஷார்ட்ஸ் கிடையாது, எல்லாமே அங்கே ரேண்டமாக நடக்கிறது தான். அங்கே என்ன பிளேயர்ஸ் எப்படி மூவ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேமரா மூவ் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்கணும், பால் எங்கே போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேமரா பிளானிங்கு மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும், இப்படிலாம் கேம் இருக்கணும், இந்த மாதிரி போகணுன்ட்டு. பட் அதை கரெக்டாக ஒரு டைலாக் கொடுத்து பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ அது ரொம்பவே ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ணோம். அது உங்களோட அசிஸ்டன்ஸ் பற்றி எனக்கு சொல்லுங்கள், அசிஸ்டன்ட் அசோசியேட்ஸ் அவங்களோட பற்றி. ஆமாம், அது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஆக்சுவலாக என்ன டீம் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறது என்னோட டீம், ஏன்னா நாளைக்கு அவங்களும் ஒரு சினிமாகிராஃபர் வர போகிறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து ஹெல்ப் இந்த சென்ஸ் வந்து எப்படி சினிமா கற்றுக்கிறாங்க, எப்படி அந்த ஒர்க்கை வந்து அவங்க மைண்ட்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து சினிமா ஜெயிக்கிறது சும்மா இல்லை, எவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ நம்ம அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வில் பவர் அதிகம் நிறைய இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் ஒர்க்கில் இருந்துகிட்டே இருக்க முடியும், அந்த மூட்லேயே நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்படி வரும்போது தான் நமக்கு கிடைக்கிற என்றைக்கோ ஒரு சான்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி நம்ம டீமில் இருக்கவங்களுக்கு நான் எப்பவுமே அதை சொல்லுவேன், நீங்கள் எனக்காக ஒர்க் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஒர்க் பண்ணுங்கள். எனக்காக ஒர்க் பண்ணால் அது டே பை டே ஒர்க்கு மோடில் போயிடும். நீ உனக்காக பண்ணினா இட் வில் பி கேரி ஓவர் ஃபார் லைஃப் லாங். ஸோ உன்னோட படத்துக்கும் இதை விட பெட்டராக நீ பண்ண தோணும். ஸோ நீ அதனால் உனக்காக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா நான் ட்ரெயின் ஆனதும் அப்படி தான். ஸோ அதனால் அசிஸ்டன்ஸ் வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் கேமரா கொடுத்துருவேன், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது புதுசாக இன்புட் கொடுக்கணும்னா தே கேன் ஃப்ரீ டு டெல் மீ. நான் வந்து ஏன் சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் அப்படின்னு நாட் ஈவன் சிங்கிள் டே ஐடூல் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருக்குது, ஈக்குவல். ஏன்னா நம்ம என்னோடய ஃப்ரேம், நான் தான் இந்த ஃப்ரேம் வச்சேன், நான் எதுக்குமே என்னோடய பர்சனல் விஷயத்தை அதில் எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட அந்த ஃப்ரேம் கரெக்டாக வராது. ஸோ அதனால் நம்ம தான் அந்த ஃப்ரேமுக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஸோ எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. ஸோ அசிஸ்டன்ஸுக்கும் அதில் மெயிலாக ஆக்சுவலாக பங்கு இருக்குது. சூப்பர் சார். ஆக்சுவலி நிறைய பேர் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, லைக் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியே ஒரு ஆஸ்பெக்ட்லேயே இருப்பாங்க. ஓகே சார், இப்போது அஞ்சு படம் பண்ணியிருக்கீங்க, லைக் வந்துட்டு நிறையா இன்டர்வியூஸ்லேயும் நீங்களே சொல்லிட்டீங்க, லைக் வந்துட்டு நான் வந்துட்டு சூஸியாக வந்துட்டு நான் சூஸ் பண்ணி இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் டைம் எடுத்துக்கேன் அப்படி. பட் அந்த 2 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு படத்துக்குன்ற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டாலும் அந்த 2 இயர்ஸ் என்ன பண்ணுவீங்க? சில டைம் வந்து நான் டேரக்டர் அட்லீஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன் கூட, ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட மைண்ட் செட் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க படத்தில், நம்மளோட இன்புட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக தான் அவங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறோமா அப்படின்ற ரேப்பை வந்து நான் எப்போவுமே பார்த்துக்குவேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நான் அதில் கேரி ஓவர் ஆகுறது, இல்லைனா எதுவும் செட் ஆகலை சரியாக கரெக்டாக இல்லைன்னா இல்லை இது கரெக்டாக என்னால் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான், பட் அப்படி நடந்தது இல்லை. ஓகே, ஸோ நான் அது ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் ஷூட்டிங் போகிறது. ஸோ அதனாலேயே எனக்கு உங்களுக்கு ஒரு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பவுண்டரிஸ் மாதிரி வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி இந்த கதைக்கு இது தேவை, இதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக ஏன்னா கதை டிமாண்ட் பண்ணுறது தான் நம்ம கொடுத்து ஆகணும். அதையும் கண்டிப்பாக நம்ம டெக்னிக்கலி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், ஈச் அண்ட் எவ்ரிடே நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் தான். பட் அதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக கதைக்கு இன்ஃப்யூஸ் பண்ணுறோன்றது தான் நம்மளோட திறமை இருக்குது. கதையை தாண்டி நம்ம வேறு ஏதாவது பண்ணோம்னா அதை தாண்டி பண்ணோம்னா பட் அது கதைக்குள்ளே ஜெல் ஆகாது, ஆடியன்ஸ்க்கு அதை போய் ரீச் ஆகாது, ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ தப்பு நடக்குதுன்னு நமக்கு தெரியும் பட் என்னன்னு தெரியாது, பட் ஆடியன்ஸ்குள்ளே அந்த கதை ஜெல் ஆகாது. ஸோ அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் வந்துட்டு செட் ஆஃப் கேமராஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, தென் அதையும் தாண்டி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஃபிலிமில் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ டிஜிட்டலைஸ்டாக வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழித்து அகெயின் இன்னொரு படம் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ லைக் ஃபீல்டில் வந்துட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்திருக்கலாம், சினிமா 4D அது இதுன்னு நிறைய வந்திருக்கலாம். இப்போ இந்த படத்தில் லைக் டான்ல என்ன வந்துட்டு நியூவாக திங் வந்துட்டு? ஏன்னா நான் ஃபிலிம்லேருந்தே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஃபிலிம் கேமராஸ் இப்போ இருக்க கேமராஸ், அப்போ இருக்க லைட், இப்போ இருக்க லைட், வெரி வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஃபிலிமுங்க யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம், ஏன்னா ஒரு ஃபீட்டுன்றதே பெரிய கேன் வாங்குறது அது ரொம்ப காஸ்ட்லி, அதோட ப்ராசஸே பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ இப்போ அப்படி இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஷூட் அண்ட் த்ரோ தான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்போ லைட்டிங் வந்து கொஞ்சம் ஃபிலிமுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட் பண்ணி ஹெவியாக இருக்கும், பெரிய பெரிய லைட்ஸ் இருக்கும், அது ஸ்டுடியோக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வெளியே வருது, எல்லாமே ஹியூஜாக இருக்கும், எல்லாமே ஹாட் லைட்ஸாக இருக்கும். சாஃப்ட் லைட்ஸ் எதுவுமே அப்போ கிடையாது, பெரிய சாஃப்ட் லைட்ஸ் கிடையாது, மிஞ்சி போனால் 4 பேங்க் 10 பேங்க் தான் இருக்கும் சாஃப்ட் லைட்ஸ்ன்றது. அதுவும் அப்படி இல்லைனா நம்மளே நம்ம மேடு வந்து சாஃப்ட் பாக்ஸஸ் இருக்கும் அவ்வளோதான்.
இப்போ அப்படி இல்லை, சின்ன சின்ன லைட்டு, சின்ன சின்ன சாஃப்ட் லைட்ஸு, ஹேண்டி லைட்ஸு, பாக்கெட் வைக்கிற லைட்ஸு, சின்னது லைட்டு, அது மாதிரி நிறைய வந்துருச்சு. கலர்ஸ்லேயும் ஸ்பெக்ட்ரம்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிற லைட்ஸும் வந்துருச்சு. ஈவன் ஸ்பேஸ் லைட்லேயும் இப்போ வந்துட்டு கலர் கலர் கலர்ஸ் எல்லா கலர்ஸும் நீங்கள் ப்ளே பண்ணுவேன், அதில் ப்ரோக்ராம் பண்ண முடியும், டைமிங் செட் பண்ண முடியும், அதில் நீங்கள் டிசைன் பண்ண முடியும் எப்படி எந்த டைமில் எந்த இதுன்றது. ஸோ அதெல்லாமே பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. முன்னெல்லாம் ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம நிறைய ஹெவியாக லைட் பண்ணி பண்ணோன்னா அவங்க பாவம், ஸ்கின்னு ஹெவி சன்லைட்டில் லைட் பண்ணி அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறது. கண்ணில் பார்த்தாங்கன்னா கூசும், அதையும் மீறி அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட் லைட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ ஸ்கை பேனல்ஸ் வந்துடுச்சு, ஃப்ளக்ஸி லைட்ஸ் வந்துச்சு, ரோல் லைட்ஸ் வந்துச்சு, எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. செட்டுமே நம்ம கொஞ்சம் கூல் செட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆஸ்ட் நமக்குமே ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்குது. அதே ஒரே விஷயத்த நம்ம டே லைட்லையும் யூஸ் பண்ணலாம், வார்ம்லையும் யூஸ் பண்ணலாம், கலர் லைட் போயிடலாம், கலர் ஸ்பெக்ட்ரம் போனோன்னா அங்கேயும் போகலாம். ஸோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இப்போ டிஜிட்டல் கேமராவில். டிஜிட்டல் கேமரா வந்து ஒன்றுமே சென்சார் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சு. வைஸ் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா வந்துருச்சு. லோ லைட் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகம், பேரியெல்லாம் அலெக்ஸாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லோ லைட் சென்சிட்டிவிட்டி. ஸோ அதெல்லாமே பெரிய நமக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா டெஃபினெட்லி இந்த எவல்யூஷன் பெரிய நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண கேமராஸில் இப்போ பர்சனல் ஃபேம், நான் வந்துட்டு RSXT பார்த்தேன்னு நினைக்கிறேன். அலெக்ஸா SXT வந்துட்டு நீங்கள் நிறைய ஃப்ரேம் லைக் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் பற்றி சொல்கிறேன், அதில் வந்துட்டு நிறைய SXT யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்ன்ட்டு கேமராஸ் இருக்கும்ல? எனக்கு பர்சனலனா எனக்கு ஆரி தான், அலெக்ஸா தான். அலெக்ஸால எந்த ஃபேமிலினாலுமே அது இப்போ அட்வான்ஸ்டு எது சென்சாருமே ஆல்மோஸ்ட் ஆர் வெரி ஈக்குவலன் டு எல்லா சென்சாருமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ எனக்கு அதில் பிடிச்சதுனா லோலைட் சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர்ஸ் வந்து கலர்ஸ் ரீப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து அந்த நமக்கு எக்ஸ்போஷருக்கு அந்த வேல்யூமே நமக்கு 5 to 6 stops, 7 stops வந்து அதிகமானாலுமே வி கேன் கண்ட்ரோல் இன் டிஏ. ஸோ அதெல்லாமே டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக எனக்கு அலெக்ஸா செட் ஆகிடுச்சு. அலெக்ஸா இருந்துச்சுன்னா வி ஆர் ரெடி டு ஷூட், கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், வில் கண்டிப்பாக can give good image quality அப்படின்னு. சரி, இப்போ நான் வந்துட்டு பார்க்குறேன், இப்போ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப கூலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது லைக் இப்போ இந்த மொமெண்ட்டில். ஓ, நீங்கள் அங்கே ஆன் செட்டில் நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்க? நீங்கள் வெளியே கேட்ட தெரியும் நான் எப்படி இருப்பேன். இதை விட சூப்பர் கூலாக இருப்பேன். ஓகே, செட்டில் அது எல்லாமே அது கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ கூலாக வேலை செய்கிறீங்க. அது டேரக்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டர்ஸ் ஆகட்டும், நம்ம கூட இருக்க டீம் ஆகட்டும், நான் பேசிக்காக எனக்கு அப்படி தான், நேச்சரவே அப்படி தான். அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோன்றதை பொறுத்து தான் நம்ம ஆன் ஸ்பாட்டில் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது. நம்ம எந்தளவுக்கு தெளிவாக இருக்கும், எந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனோடு இருக்கோன்றத பொறுத்து தான் ஆன் ஸ்பாட்டில் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னா இதுதான் நடக்க போகுது, இதுதான் இங்கே நடக்க போகுதுன்றது நமக்கு நம்மளும் நம்ம கூட இருக்கணும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அங்கே டென்ஷன் இல்லை. ஸோ வி ஹாவ் டு பி ரெடி ஃபார் பிஃபோர் ஃபார் கோயிங் ஃபார் ஷூட்டிங். அது எதுவுமே தெரியாமல் ப்ரிப்பேர் இல்லாமல் நமக்கு ஒரு ஐடியா இல்லாமல் அங்கே போயிட்டோம்னா கண்டிப்பாக அது. ஸோ தட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இப்போ அட்வைஸாக என்ன கொடுக்குறீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஷாட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி தான் போகணும். ஏன்னா சினிமா இஸ் எல்லாரோட பெரிய டைம் இருக்குது, மணி இருக்குது, பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட விஷயம். ஸோ எல்லாமே பேஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இஸ் மணி. இப்போ வந்துட்டு லைக் அதர் தென் இப்போது 5 ஜானர் பண்ணியிருக்கீங்க, 5 டிஃப்ரெண்ட்டான ஜானர். ஒன்று வந்துட்டு த்ரில்லரு இந்த மாதிரிலாம் இருக்குது, 10ன்றதுக்குள்ளெல்லாம் இன்னும் வேறு மாதிரி இருந்துச்சு. லைக் உங்களுக்கு பிடிச்ச ஜானர், நீங்கள் இதெல்லாம் இதை இந்த மாதிரி ஒரு ஜானர் தான் நான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன மாதிரி ஜானர் அப்படி நம்ம சொல்லிட முடியுமான்னு தெரியல. ஏன்னா நமக்கு ஆஸ் எ சினிமா பர்சன் கேமரா வந்து நமக்கு எல்லா கைண்ட் ஆஃப் ஜானர் ஒர்க் பண்ணணும் தான் ஆசை. அதனால தான் நம்ம பார்த்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. எது இருந்தாலுமே யூ ஹவ் டு கிவ் அவர் பெஸ்ட் அப்படின்றது. பட் அதில் சூஸியாக சொல்லணுன்னா கொஞ்சம் ஹிஸ்டாரிக் இருந்தால் வி கேன் எக்ஸ்ப்ளோர் மோர்ன்றது என்னோடய ஐடியா. ஹிஸ்டாரிக் பீரியட்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆசை இருக்குது. நான் வள்ளினம்ல வந்துட்டு இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன்னா, அது வந்துட்டு ஒரு மகாபாரதத்தையும் அந்த நக்குள்ளி அந்த இவங்களை வந்துட்டு அந்த விஷயங்களை வந்துட்டு அவங்க கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஷார்ட் வச்சுருந்துருப்பீங்க. லைக் எப்படின்னா மகாபாரதத்தில் வந்துட்டு எப்படி வச்சுருப்பாங்கன்னா மீன் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் கீழே பார்த்துட்டு மேலே மீன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு எப்படி வச்சுருப்பீங்கன்னா பேஸ்கெட் பால் ஓட ஷேடோ பார்த்துட்டே வந்துட்டு அங்கே மேலே தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி. அதை யாராச்சும் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எப்படி இதெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு அது இருந்துச்சு, இது மாதிரி சம்திங் வி ஹவ் டு கனெக்ட் த சீன் அப்படின்ட்டு. நம்ம ஏதாவது இதில் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ண போகிறோமா
அப்படின்னு நாங்கள் அதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் அங்கே கிடைச்சிது. எப்படி இவன் வந்து ஷார்ப் ஷூட்டராக இருக்கான் அப்படின்ற, ஏன்னா நக்குலனுக்கு ஹீரோக்கு நமக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட் கொடுக்கணும், அவனு ஹீரோவும் காட்டணும், அந்த டீமில் இவன் பெஸ்ட்டுன்னு காட்டணும். ஸோ அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தோணுச்சு. அதை வச்சு தான் அதை பண்ணோம், இதை ஷேடோ வச்சு அதை பண்ணலாம், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் இப்போது ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேள்வியை கேட்குறீங்க, ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி இதை நோட் பண்ணி கேட்டது. ஆல்மோஸ்ட் அது அந்த ஒரு பாயிண்டில் தான் அதை அது முன்னாடியே சொல்லிட்டாங்களா உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி அதான் நீங்கள் இல்லை இல்லை முன்னாடியெல்லாம் சொல்லல, அது நாங்கள் வந்து டிஸ்கஷன் முடிச்சுட்டு நமக்கு ஸ்பாட்டில் தோணலை நமக்கு என்ன ஸ்பெஷலாக வைக்க போகிறோம் அந்த ஸ்பாட்டில் நமக்கு என்ன சில விஷயங்கள் தோணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஷார்ட் இருக்கா, ஷேடோ ஹெவியாக இருக்கா, ஸோ இதை இதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஸ்பெஷல் ஷார்ட் பண்ணலாம் அப்படி தோணுன ஒரு விஷயம். ஸோ அது வந்துட்டு லைக் அங்கே ரிலேட் ஆகி அகைன். ஆமாம், அது அது வந்து அங்கே ரிலேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் ஷார்ட்டில் கூடமே வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு இது இங்கே ஒருத்தர் மட்டும் இல்லை இது கிடையாது, எல்லாருமே டைலாக் அப்படி தான் இருக்கும், நகலன் சகாதேவன் அப்படின்னு எல்லாமே டைலாக் இருக்கும், நம்ம எல்லாருமே அஞ்சு பேருமே அர்ஜுனன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது அப்படி கனெக்ட் ஆகிடுச்சு அது ஆக்சுவலாக நேச்சுரலாக. நெக்ஸ்ட்டு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால ஆக்சுவலி அவர் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரோட டிராவல் பண்ண அந்த ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்க. அது ஆக்சுவலாக இன்னைக்கு வரைக்குமே நடந்துட்டு இருக்க டிராவல் தான். நானும் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது அவரும் ஒரு இடத்துல அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு ஆட் ஃபிலிம்க்கு அசிஸ்டண்ட்டாக ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போது கிடைச்ச ஒரு இன்ட்ரோ தான் எங்களுக்கும் தேசிக்கும் தெரியல, எங்களுக்கு ஏதோ ஒரு ஜெல் ஆரம்பத்துலேயே இருந்துச்சு இல்லை படத்துலேயே எங்களுக்கு புரிஞ்சுது அது. ஸோ அப்படி ஆரம்பித்து போனது தான். அது மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இம்ப்ரெசிவாக இருக்கும். ஐ மீன் சினிமா மேல் இருக்கிற ஒரு பேஷன், பர்சனலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஒரு இது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா கனெக்ட் ஆச்சு அவர் கூட. ஸோ அதனால் எனக்கும் அவருக்கும் ரொம்ப ஜெல் ஆகிட்டு, அப்புறம் ரெகுலராக டெய்லி மீட் பண்ணி ரூம்ஸில் போயிட்டு அப்புறம் அவங்க என்ன கதை பண்ணுறாங்க நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு ஒரு ஜெல் ரெண்டு பேருக்குமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவே ஒரு பெரிய 4-5 வருஷம் ட்ராவலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கதை அவருக்கு ஒரு கதை ரெடி பண்ணாங்க, ரெடி பண்ணி ஒரு கதை, அது வந்து ஒரு ட்ராவல் பேஸ்டு மூவி, அது பண்ணணுன்றது தான் எங்களோட ஃபஸ்ட்டு மூவியாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் அதை எய்ம் பண்ணது. பட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து கேட்குறவங்க எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது தெரில ஏதோ ஒரு கொஞ்சம் ஆஃப் பீட்டாக நினச்சிட்டாங்களான்னு தெரில, அது மெட்டீரியலைஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் தேசிங் சொன்னால் இல்லை நம்ம கொஞ்சம் ரூட் மாற்றுவோம், கொஞ்சம் கமர்ஷியலாக இறங்கி பார்ப்போம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பட் எங்களுக்குமே அது கரெக்டாக இருந்தது, ஓகே நீ இப்போ கமர்ஷியலாக ஒரு நாட்டு கூடிங்க நம்ம அது பண்ணுவோம் அப்படி சொன்னதுலேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 டேஸில் அந்த கதையை ரெடி பண்ணிட்டான் ஆக்சுவலாக, ஃபுல் ஸ்டோரியுமே ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு எங்களுக்கு அப்பப்போ சீன் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஃபுல் கதையுமே சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. கேட்கும்போது தெரிஞ்சு இது பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அப்போது யார் மைண்டில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்ததுன்னா துல்கர் தான் மைண்டில் ஃபஸ்ட்டு வந்தது. துல்கர் தான் இந்த படத்தை பண்ணணும் எங்களுக்கு வேறு கன்வின்சிங், அவருக்கு வேறு அது 25th வேறு. பட் எங்களுக்கு அப்போ ஃபஸ்ட்டு தெரியாது 25th அது பண்ண போகிறாங்களானே எனக்கு தெரியாது. கதையை ரெடி பண்ணக்கோ துல்கர் தான்றது நாங்கள் ரொம்ப சாலிடாக இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் துல்கர் மீட் பண்ணாங்க, மீட் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவர் ரொம்ப பிடிச்சிட்டு அது அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அது ஆக்சுவலி அதில் அதில் இன்னும் சொல்லப்போனால் லைக் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்துட்டு ஒன்று பண்ணியிருந்துருப்பீங்க, அதில் வந்துட்டு அந்த லைட்ஸை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம எப்படின்னா நம்ம எஜுகேட் பண்ணிக்கிற விஷயம் தான். நம்ம எப்படி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறோம், நமக்கு ப்ரியராக எங்கே பார்க்குறோம், நம்ம இந்தி படங்கள் பார்ப்போம், அதுவும் இல்லாமல் ஃபாரின் மூவிஸ் பார்ப்போம், ஹாலிவுட்ஸ் பார்ப்போம், அவங்க எப்படி லைட் பண்ணுறாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த சுச்சுவேஷன் லைட்ஸிங் எப்படி போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணி அப்டேட் பண்ணிக்கிற விஷயங்கள் தான். அப்படி பண்ணிக்கும் போது அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணுற அந்த விஷயம். ஆக்சுவலி அந்த ஷாட்டில் ஒன்று ஒரு நான் பார்த்த விஷயம் என்னென்னா அதில் வந்துட்டு இப்போது லைக் நம்ம வந்துட்டு ஒருத்தர் தான் ஃபோக்கஸ் பண்ணுன்றதையும் தாண்டி அதில் வந்துட்டு எல்லாருமே இருப்பாங்க. ஆமாம், எல்லாருமே சோகமாக இருப்பாங்க. ஆமாம், எல்லாருமே சோகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அந்த மூடே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் பேத்தோஸ்க்கு போயிடும் அந்த மியூசிக் போடும்போது. ஆக்சுவலாக அந்த படம் வந்து அது பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஷூட் பண்ணதுக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் கேப்பு எங்களுக்கு. என்னென்னா கதையாக அவுடேட் ஆகிடக்கூடாது, அந்த கதையும் யாரும் வேறு யாரும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாதுன்ட்டு. ஸோ பட் ஆனால் நாங்கள் 2018-19 ஷூட் பண்ணது 2020 அப்படி தான் ரிலீஸ் ஆச்சு. பட் படம் பார்த்துட்டு இது இப்போ தான் ஷூட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுதான் சார் ஆக்சுவலி நெக்ஸ்ட் கேள்வி. நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போது ஷூட் பண்ண மாதிரி, ஒரு 4-5 மந்த்ஸில் ஷூட் பண்ண அவ்வளோ அப்டேட்டடாக ஒரு விஷயமா இருக்குது, எப்படி நீங்கள் இதை பண்ணீங்க, கதையாகவும் சரி விஷுவலாகவும் சரி எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. நாங்கள் ஏதோ அதுக்கு ஒர்க் பண்ணது தான் அது பை சான்சஸ். ஆக்சுவலி அதுதான் சரி, அது வந்துட்டு ரொம்ப லைக் எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் அப்படிங்கிறதையும் தாண்டி வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, பார்த்துட்டு போயிட்டு நல்லா இருக்கு. ஆமாம், அந்த இன்டர்வல் பிளாக்லாம் வந்துட்டு லிட்ரலி வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, எப்படி இது எப்படி யோசிச்சாங்க
ஏன்னா அது வரைக்குமே அவங்க ரிவீலாக இருக்க மாட்டாங்க இல்லையா. அது வரைக்கும் இருந்த கனிமொழி வேற மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்தவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் அந்த இந்த ஷாட் வந்துட்டு ஒன்று பண்ணியிருப்பீங்க, கார் வந்துட்டு ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி, அது வந்துட்டு அந்த ஷாட்லாம் எப்படி எடுத்தீங்க அப்படின்றது எனக்கு வந்துட்டு சமயதாக இருந்துச்சு. அப்புறம் தான் பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க. நான் இன்னும் பர்டிகுலராக அந்த ஷாட் கேட்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரோன் ஷாட் வரும், அதுக்கு வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயுமே போட்டிருப்பீங்க, ஸ்டார்டிங் ஷாட்டு எண்டிங் ஷாட்டு டேர்னுக்கு வந்துட்டு ஒரு யூகோவில் வச்சுருப்பீங்க. அந்த ஷாட்லேயே வந்துட்டு ஒரு உள்ளுக்கு அந்த காருக்குள்ளேருந்து ஒரு சார்ஜின் போகும் லைக் அது அது ஆக்சுவலாக டேரக்டர் வந்து இதுதான் சீன் சொல்லிட்டாங்க, பட் ஷார்ட் டிவிஷனாக நம்ம அதை என்ன எப்படி அதை பியூட்டிஃபை பண்ண போகிறோம், எப்படி அதை மியூசிக் எப்படி நமக்கு தெரியும் எப்படியும் மியூசிக் வந்து இதில் சூப்பராக வரப்போகுது, ஏன்னா இன்ட்ரோல் பிளாக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டும் இருக்கணும், ஷார்ட் இருந்தால் தான் மியூசிக் அங்கே ப்ளே பண்ண முடியும். ஸோ அதுக்காக பிளான் பண்ணி அது வந்து ஆக்சுவலாக ஒரு லிமோசின், அது ரெடிமேட் ரிமோசின்குள்ளே ஒரு ட்ராக் போட்டு அதுக்குள்ளே ஒரு ட்ராக் போட்டு அந்த ட்ராக்ல மூவ்மெண்ட் பண்ணி தான் அந்த ஷாட் எடுத்து. ஏன்னா அது செம்ம நோட்டிசபிள், அதையும் தாண்டி அது 1 minute தான் அந்த மியூசிக் நினைக்கிறேன், அதுவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவே நான் ஒரு 10 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பேன். ஏன்னா எப்படி காருக்குள்ளே எப்படி வந்துட்டு நம்ம கிம்பல் வச்சு மூவ் பண்ணுறது கூட கஷ்டம்தாங்க, ஏன்னா நம்ம ஒரு ஆள் குனிஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த காருக்குள்ளே வந்து ட்ராக் போட்டு படுத்துட்டு தள்ளி அப்படி தான் அதை எடுத்தோம் அந்த ஷாட். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் கண்டிப்பாக தெரியும், இது ஷூராக ஆடியன்ஸ்க்கு கிளாப் வாங்கும் போது அதை ப்ராப்பராக அந்த ஷாட் அந்த சீக்வன்ஸே ப்ராப்பராக ஒரு விஷுவலாக கொடுத்தா தான் ஸோ நம்ம அந்த மியூசிக்கில் எலிவேட் ஆகும். அப்படி ஆச்சுனா தான் ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆகுன்றதில் நாங்கள் ஒர்க் பண்ண ஷார்ட்ஸ் தான் அது. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அந்த படத்துக்கு மட்டும் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேமும், அதாவது ஏ பிகினிங்லேருந்து எண்டு ஃப்ரேம் வரைக்கும் நாங்கள் ஸ்டோரி போர்ட் போட்டோம், ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் ஸ்டோரி போர்ட் போட்டதுனால ரொம்ப தெளிவாக எங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது அந்த படம். இதுக்கு இதுதான் தேவை, இதுக்கு இதுதான், இதுக்கு இந்த காஸ்டியூம், இந்த கலர், இந்த வண்டி இப்படி தான் இருக்க போகுது, இந்த வண்டி இந்த கலரில் தான் இருக்க போகுது, இந்த ஷாட் இந்த இடத்துல தான் நடக்க போகுது அப்படின்றதுல ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் நான் ஒர்க் பண்ணோம். ஒன்றுமே இருக்குது அந்த ஸ்டோரி போர்டு எல்லாமே, 2D பண்ணோம், சிலது 3D பண்ணோம், சில டிராயிங்ஸ் பண்ணோம், எல்லாமே பண்ணதுனால அது உங்களால அதுதான் இந்த படத்தில் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா தேசிங் வந்து கதையை பண்ணிட்டாரு, கதை வந்து ஒரு ஐட் கதையை கதையோட பேஸே ஒரு ஹைடெக், ஒரு மாடர்னாக இருக்கிற ஒரு பசங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி அவங்க ஃப்ராட் பண்ணுறாங்க, ஸோ அதில் எஸ்கேப் ஆகி எப்படி அவங்க லீவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இது இது கதையாக என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு இது டைம் பீரியடே இல்லாமல் போயிடுச்சு அவரோட நாட்டில். இது இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட இந்த கதை சொல்லலாம், அதனால இதுக்கு டைம் பீரியட் இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ இதை மாடர்னாக கொஞ்சம் ஹைடெக்காக விஷுவலாக சொல்ல முடியும் அப்படின்றது தான் ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணதா, ரெஃபரன்சஸ் நிறையா இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பெரிய விஷயம்னா அந்த ஈவன் அந்த கீலாக்கோட மியூசிக்கில் வந்துட்டு எல்லா கட் மாறும், அது எல்லாமே பிளான் பண்ணி தான், அதுக்கே ஒரு நிறைய நூற்றுக்கணக்கான ஷாட் எடுத்திருப்போம் ஒவ்வொரு இதுக்குமே. ஸோ அந்த ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்ததுனால தான் அவங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு, டேரக்டர் அதை மைண்டில் வச்சுருந்தா இப்படிலாம் இருந்தால் நம்ம அப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நிறைய ஷாட்ஸ் எடுத்ததுனால அது. அப்புறம் அந்த குரங்கு பொம்மை சார், அந்த அது ஆக்சுவலி நான் அதை பார்க்கும்போது இது படத்தில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை நோட்டீஸ் பண்ணல, செகண்ட் டைம் பார்க்கும்போது இதில் இந்த படத்தில் 2 பேர் இல்லை, ஆக்சுவலி டோட்டலாக 3 பீப்புள். ஏன்னா அந்த குரங்கை வந்துட்டு ஃபுல்லாக த்ரூ அவுட் த நல்ல வேலை நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிக்க, நிறைய பேர் இது சொன்னாங்க பட் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணல. பட் இப்போ கேட்டதுக்கு ஆக்சுவலாக அது பர்பஸாக தான் வச்சுது ஒவ்வொரு ஷார்ட்லையும், ஏன்னா இவங்க மூடில் தான் அதை ட்ராவல் பண்ணோம், இவங்க எப்படி இருக்காங்களோ அது கூட ஒருத்தன் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு 3வது ஃப்ரெண்டு எப்படி இருந்தானா எப்படி ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு ட்ராவல் பண்ணுவோம். சரி அதை ஒர்க் அவுட் ஆகும்ன்றது நம்பி தான் நானும் டேரக்டர் சொன்னாங்க வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் அதனால தான் செகண்ட் டைம் நான் பார்க்கும்போதே வந்துட்டு அது ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு ஈவன் செகண்ட் கட் மாறின கட்டில் வந்துட்டு வேற ஒரு ஃப்ரேமில் வச்சுருந்துருப்பீங்க, அது பெருசாக நோட்டிசபிளாக இருக்காது, ஆனால் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் மாறி இருக்கும். இவங்க குடிச்சிட்டு உளுந்து கிடக்குறாங்கன்னா அதுவும் உளுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட பாட்டிலோட அப்படி உட்காந்துருக்காங்கன்னா அது ஒரு கையில் வச்சிருக்கோம் அந்த மாதிரி லைக் அது அது அந்த மாதிரி தான் கை இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஒரு இடத்துல அப்படி அதெல்லாம் அந்த மாதிரி வச்சது. அது ஆக்சுவலி செம்ம ஒரு இன்னும் லைக் கிரியேட்டிவிட்டியை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஃப்ரேமிங்லேயோ இல்லை அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸ் வச்சும் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் சில பேர் அதை நோட் பண்ணுறோம், சில பேருக்கு நோட் ஆகாது பட் ஏதோ ஒரு சைக்காலஜிக்கலாம் அவங்களுக்கு உள்ள அது இறங்கியிருக்கும் அப்படி வைக்கிற. ஆக்சுவலி ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு இப்படி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து எனக்கு ட்ரிபிள்கேல வந்து இந்த ஃபஸ்ட் ஷாட், மிடில் ஷாட், எண்டு ஷாட் வந்து இப்படி தான் வேணும்னு
பண்ணி பிளான் பண்ணி படத்துக்கு அதாவது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் வேணும்னு பிளான் பண்ணி எடுத்த ஷாட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஷாட்ல ஒரு 8 எக்ஸ்ட்ரீமில் ஒரு ட்ரெயின் அப்படி போயிட்டுருக்கோம், ஒரு ஹைடெக் மெட்ரோவில் ஒரு ஷாட். செகண்ட் ஷா இன்ட்ரோல் பிளாக் வந்து இந்த மாதிரி ஒரு டெசர்ட் அதுமாரி ப்ரைவேட்டான ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு காரில் தப்பிச்சு போனாங்க ஹீரோயின், அப்படி அதுக்கு ஒரு தனி ஷாட், ஒரு நல்ல எக்டிக்காக சூப்பரான ஒரு லொக்கேஷனில். அதே மாதிரி ஃபைனல் ஷாட் வந்து கடைசியாக இவங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு மலை மேலே ஒரு டென்ட் போட்டு ஒரு ஜாலியாக ஃபீல் இருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். அது பிளான் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அந்த ஷாட்னு நான் ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே நம்மளோட இன்ஸ்ட் கொடுத்து. ட்ரோன் ஷாட் யார் தான் கொடுக்குறேன், ஏன்னா எப்படி எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு ட்ரோன் ஷாட்டுமே வந்துட்டு லைக் நீங்கள் பிளான் பண்ணின அதுதான், பட் இருந்தாலும் உங்களோட விஷனை வந்துட்டு அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணல, இல்லை நீங்களே ஓட்டிடுறீங்களா? இல்லை நான் அது ஆக்சுவலாக ஓட ட்ரையை கற்றுக்கிட்டேன், பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரெயின்டு ஆள்கிட்ட இருந்து ஒர்க் வாங்குறது தான் நம்மளோட டிஓபி நம்மளோட வேலை. ஸோ அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் ஒவ்வொரு விஷயத்தையும், எனக்கு இந்த மூடில் வேணும் எப்படி வேணும், அவங்கள வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணக்கூடாது, நம்ம விஷயத்த சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு விஷயம் இருக்கும். ஸோ அதை அவங்ககிட்ட இருந்து நம்ம. ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச சினிமாட்டோகிராஃபர் தமிழ் சினிமாவில்? ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே டஃப்பான கேள்வி தான் எனக்கு, அப்படி நம்ம ஈஸியாக சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம அப்படி சொல்லலாம், எப்படி சொல்கிறதுனா நம்ம பிசி சார், சந்தோன சிவன் சார் அப்படி சொல்லிடலாம், பட் அதையும் அவங்க கண்டிப்பாக பெரிய லெஜெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க பண்ண ஒர்க்கு தான் நம்ம இப்போயுமே ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அவங்க ஒரு கேட் பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்க, பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி சினிமாவோட சில ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மாற்றி விட்டாங்க. ஸோ அதில் தான் நம்ம ஒன்றுமே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம், அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அதுவே ஒரு பெரிய நமக்கு பார்த்து பிரேக் பண்ணது தான். ஸோ அதையும் மீறி நிறைய பேர் இப்போ சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ வர படங்கள் ஆல்மோஸ்ட் நிறையா தான் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நல்ல குவாலிட்டிஸோடு இருக்குது, கதையை கரெக்டாக கன்வே பண்ணுறாங்க, விஷுவல் ஓரியன்டாக சூப்பராகவே கொடுக்குறாங்க. நம்ம சில பேர் நின்றுட்டோம்னா அதோட நின்றுடும் நினைக்கிறேன். நம்மளோட நாலேஜ் நிறைய பேர் நல்லாவே பண்ணுறாங்க, எல்லாருமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டால் நமக்கு. ஓகே சார், நான் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொன்னாலும் நான் கேட்குறேன், லைக் இப்போ நீங்கள் இன்ஸ்பிரேஷன்னா எடுத்துப்பீங்களா? இப்போது லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நான் ஒரு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கேன். லைக் நம்ம டெக்னீஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எங்கேயுமே அந்த காப்பி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. யுவர் ஸ்டைல், உங்களோட ஸ்டைலில் நீங்கள் வைக்கிறீங்க, என்னோட ஸ்டைலில் நான் அதை எப்படி என்னோட ஷார்ட்க்கு நான் இது கம்போஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிக்கு தானே இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு எந்த மாதிரி? கண்டிப்பாக நம்ம இன்ஸ்பிரேஷன் சினிமா பார்க்குறது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், அது ஒன்று அதை நம்ம இது பண்ண முடியாது. ஃபஸ்ட் திங் சினிமா இந்த ஜானர் அந்த ஜானர் அந்த ஜானர் இந்த கண்ட்ரி இந்த அப்படின்லாம் இல்லை, எல்லா மூவிஸும் எல்லா இதுவும் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய பார்ப்பேன். டாக்குமெண்ட்ரிஸில் வந்து நிறைய ஷார்ட்ஸ், சூப்பர் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னாலே அதுவே ஒரு பயங்கரமான ஒரு சினிமாவாக இருக்கும். அவங்க எப்படி அந்த டாக்குமெண்ட்ரி கொடுக்குறாங்க, அதில் எப்படி பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க, அந்த எமோஷன்ஸ் எப்படி கேரி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரி அப்படின்னு எடுத்திங்களே ஒரு அனிமல்ஸ் வச்சு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், நம்ம இமேஜினே பண்ண முடியாத ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க அதை எப்படி அந்த ஷார்ட்ஸையும் அந்த சீக்வன்ஸையும் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது எவ்வளோ மெனக்கெட்டு. நம்ம வந்து ஆர்டிஸ்ட் வச்சு வேலை வாங்குறோம், அவங்க வந்து சின்ன சின்ன பூச்சி வச்சு சின்ன சின்ன அனிமல்ஸ் வச்சு வேலை வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் அன்பிலீவபுளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ் இருக்கும். ஆமாம்மா, கண்டிப்பாக அதெல்லாம் சான்ஸே இல்லை, நம்ம அது எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண முடியும்னு. ஸோ அதெல்லாமே எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஜென்ரல் சினிமா இருக்குல்ல, தமிழ் சினிமா, அதுவே நமக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதில் இல்லாத விஷயமே கிடையாது. இப்போ நம்ம இப்போது இந்த செஞ்சுரி இது இந்த இயராக பேசுகிறோம், இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நம்ம ஒன்றுமே ஆக்சுவலாக தொடலன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க வே ஆஃப் கேமரா, லென்சஸ், லைட்டிங், செட்டு. இல்லை இன்னொன்று ரொம்ப நோட்டபுளாக சொல்லணுன்னா, நம்மளால் வந்துட்டு ரெண்டு கேரக்டர் ஈஸியாக வந்துட்டு இப்போ கொண்டு வந்துட முடியும், நடுவில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கட் போட்டு கொண்டு. அதெல்லாம் இல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் அப்போ இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுக்கும் அப்போ இருக்கிற ஸ்டாக்கும் 20 இயர்ஸு 25 இயர்ஸு, அது எவ்வளோ லைட் பண்ணியிருக்கணும், அவங்க எவ்வளோ பெரிய செட்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும், அது ஷேடோஸ் இல்லாமல் மல்டிபிள் ஷேடோஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணியிருக்கணும், கிரேஸ்கேல் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் மிஸ்னா கூட ஒயிட் ஒயிட். இப்போ நம்ம டக்குன்னு ஃபால்ஸ் வை அப்படின்னா, இப்போ இருக்கிற சென்சாரோட கெப்பாசிட்டி வந்து அப்போ நம்ம இருக்கிற ஃபிலிமுக்காகவும் இதுவும் கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அது அவங்க எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக எவ்வளோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி ஃபிலிம்ஸை வந்து நம்ம ஒன்றுமே கொடுத்துருப்பாங்க. அது மிகப்பெரிய நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட்டே நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் அப்படி கலர் அதுக்காக வர விஷயங்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவே நமக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே சார், இப்போ டெக் வைஸ், ஓகே இப்போ வந்துட்டு நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு, நீங்கள் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லைக் இப்போது
நான் ட்ரெடிஷ்னலாக தான் இருப்பேன். பேந்தர் இப்போ பேந்தர்லாம் வந்துருச்சு, அதுலேயே வந்துட்டு மூணு த்ரீ ஆக்சஸ்மே வந்துருச்சு. ஃப்ரண்டில் மூவ் பண்ண முடியும், பேக்கில் மூவ் பண்ண, சைடில் எதில் வேணால் மூவ் பண்ணிக்கலாம். தென் மேலேயே இருக்குது, ஜிப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி டெக்ஸ் இது பண்ணுவீங்களா, இல்லை ட்ரெடிஷ்னல் டாலி லைக் அந்த மாதிரி வந்துட்டு? இல்லை, அப்படி நம்ம வந்து டெக்னிக்கலி நம்ம எப்பவுமே நான் சுருக்கிக்கிறதெல்லாம் கிடையாது, சுருக்கிறதோ இதுதான்லாம் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் புதுசாக இருக்குது, அது வந்து நம்ம இந்த பிக்ச் மூவிக்கு வேணும்னா டெஃபினட்டாக அதை அடாப்ட் பண்ணணும், நம்ம அப்டேட் பண்ணணும். அப்படி பண்ணலனா நம்ம வேறு இல்லை லெட்டிங் இட் அவர்செல் பேக்குன்னு தான் அர்த்தம். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அது இந்த டெக்னாலஜி இந்த படத்துக்கு இந்த ஷார்ட்டுக்கு தேவையா அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அது வேண்டாம். ஓகே. ஸோ நம்ம எதுவுமே நீங்கள் டெக்னாலஜி தூக்கிட்டு போய் எந்த படத்துலையும் திணிக்கக்கூடாது. திணிச்சிங்கன்னா அது வந்து கரெக்டான ஸ்டோரி டெல்லிங் கிடையாது. அது எப்பயுமே நான் பண்ணுற எனக்கு அந்த ஐடியா கிடையாது. டெக்னாலஜி டெஃபினட்டாக முக்கியம், எவ்ரிடே டெக்னாலஜிஸ் அப்டேட்டிங் நம்ம அப்டேட் பண்ணி வச்சே ஆகணும். ஸோ பட் ஆனால் டெக்னாலஜி தூக்கி போய் நம்ம ஒரு கதை ஸ்டோரி டெல்லிங் திணிச்சா அது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டோரிக்கு வாட் இட் டிமாண்ட்ஸ் அதை நம்ம எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணும், அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி நம்ம டெக்னிக்கில் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் ப்ராப்பராக அப்படின்றது தான் என்னோட. இன்னொன்று வந்துட்டு இப்போது லைக் கலர் பேலட்ஸ், இப்போ நம்ம ஃபிலிமில் பண்ணுறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த கலர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அதுதான் அப்படியே கேப்சர் ஆகும், நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னைக்கு டேஸில் வந்துட்டு லைக் நிறைய விஷயங்கள் வந்துட்டு டிஏயில் பார்த்துக்கலாம், டிஏயில் பார்த்துக்கலாம், எடிட்டில் பார்த்துக்கலாம். ஸோ லைக் இந்த மாதிரி வேர்ட்ஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் என்னைக்காச்சும் விட்டதுண்டா, ஏதாச்சும் ஒரு வாட்டியாச்சு? இல்லை, டெஃபினட்டாக அது இந்த இந்த வார்த்தைகள் பிடிக்காத வார்த்தைகள் தான். டிஏ பார்த்துக்கலாம், போஸ்டில் பார்த்துக்கலான்றது அது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். அது எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது, ஏன்னா அப்படி பண்ணுறது நம்மளோட ஒர்க் கிடையாது. ஸோ அது நம்ம ஃபிலிம்லேருந்து ஒர்க் பண்ணுற ஃபிலிம்லேருந்து ஒர்க் வந்தோன்றனால இல்லை, நம்மளோட ஒர்க் என்னன்றது ஆன் ஸ்பாட்டில் பண்ண வேண்டியதுதான் நம்ம ஒர்க். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி ஆன் ஸ்பாட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்றான். ஸோ அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னா அது யார் வேணால் சொல்லலாம், அது அது கரெக்டான ப்ரொஃபஷனல் கிடையாது, ப்ரொஃபஷனல் டேர்ம் கிடையாது. ஸோ அதனால் நான் ஒரு ஷார்ட்டுக்குமே அது பண்ணுறதே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி அங்கேயே கரெக்ட் பண்ணணும், அதுதான் என்னோட வேலை. ஸோ ஆன் ஸ்பாட்லேயே வந்துட்டு சும்மா டிஏ லைக் லைவ் எடிட் பண்ணுற மாதிரி பண்ணி பார்த்துருவீங்களா, இல்லை என்ன மாதிரிங்க சார்? ஆ, அப்படியும் பண்ணுறது உண்டு எனக்கு. இல்லைனா அப்படி இல்லைனா நான் வந்து ஃபிலிம் மூவி கிராப்ஸ் பண்ணி உடனே நான் டிஏக்கு சென்ட் பண்ணி மெயிலில் சென்ட் பண்ணி இது கரெக்டாக இருக்கா ஆன் ஸ்பாட்லேயே அங்கேருந்தே பண்ணிவிட்டு அப்படி செக் பண்ணிவிடுவோம். ஓகே சார், நீங்கள் லைக் இப்போது நான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். நம்ம ஊரில் நம்ம தமிழ் சினிமாவில் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஃபில்டர்ஸாக இருக்கட்டும், பிளாக் சாட்டின் அந்த மாதிரிலாம் ஃபில்டர்ஸு. ஸோ இப்படிலாம் இருக்கிற ஃபில்டர்ஸ்லாமே வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு இங்கே பார்க்க முடியாதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு பெருசாக தெரியல. லைக் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? லைக் நம்ம இன்னும் நிறையா வந்துட்டு ஹாலிவுட்டில் இருந்தோ ட்ரீமி லுக்லாம் வந்துட்டு க்ளூமி லுக்லாம் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு பிளாக் சாட்டின் போட்டால் வந்துட்டு அந்த க்ளூமி லுக் வந்துடும். பட் ஆனால் அதை நம்ம போஸ்ட்டில் பண்ணுற மாதிரி இப்போ வர்ற சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு டிஏயில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அதையுமே உங்களோட லைக் இப்போ எப்படி சொல்கிறது, உங்களோட சீனில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி? கண்டிப்பாக இது அது ஒன் மோர் திங் வந்து நம்ம ஹாலிவுட்டுக்கும் நமக்கும் நம்மளோட ஷூட்டிங் ஸ்டைலுக்கும் ஹாலிவுட் ஷூட்டிங் ஸ்டைலுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு, அவங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு, நம்ம நம்மளோட என்வரான்மெண்ட் வேறு, அங்கே இருக்கிற என்வரான்மெண்ட் கண்டிப்பாக வேறு, கலர்ஸே வேறு, கலர் சைக்காலஜி வேறு, எல்லாமே வேறு வேறு. ஸோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற கரெக்டாக அந்த ஃபில்டர்ஸ் தான் இங்கே கரெக்டாக தேவைப்படுமா கரெக்டாக வருமானம் சொல்ல முடியாது. ஸோ பட் இந்த ஸ்கிரிப்டை அதை டிமாண்ட் பண்ணுது, அந்த ஷார்ட் டிமாண்ட் பண்ணுதுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக, அதை ட்ரை பண்ணி அதுக்கு தகுந்த லைட் பண்ணிவிட்டு அதை பண்ணலாம். பட் நம்ம இன்னொரு விஷயம் கரெக்டாக ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா எல்லாமே வேறு வேறு, அவங்களோட ஸ்கின் டோன் வேறு. இந்த கரெக்டாக நம்ம சொல்கிற அந்த ஃபில்டர் கரெக்டாக அவங்களுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு உட்காருமான்னு தெரியாது. நம்ம ஊரில் ப்ரௌன் ஸ்கின், வீட் ஸ்கின் எல்லாமே. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்து தான் ஒர்க் பண்ண வேண்டியது. நம்ம கரெக்டாக அதையே நம்ம அடாப்ட் பண்ணுறோம், அதையே நம்ம இது பண்ணுறோம். அப்படி அப்படி அந்த மாதிரி கேட்கல, நம்ம அந்த மாதிரி கேட்கல. லைக் இப்போ தி ஸ்கிரிப்ட் வந்துட்டு நீடடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணோம், கண்டிப்பாக யூஸ் பண்ணி அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும், அதுக்கு எப்படி லைட் பண்ணணும், அது ஃப்ரேமிங்காக என்ன கலர்ஸ், அது எது வார்மில் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வார்ம் கொடுக்கும். ஸோ அதுக்கு வார்ம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கலர்ஸை உள்ளே ஆட் பண்ணணுமா, லைட்டிங்கை வார்மாக ஆட் பண்ணணுமா, இல்லை ஒயிட்டில் வைக்கணுமா. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக இஃப் ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் டெக்னிக்கலி எவ்வளோ வேணால் நம்ம உள்ளே இன்ஃபியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைக் இப்போது நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இப்போ ஒரு பட்டிங் சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருப்பாங்க, அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நானே ஒன்றும் பட்டிங் சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே இருக்காங்க. ஏசி அந்த மாதிரி சொல்லலாம், ஒன்னும் கேக்குறதுக்காக நான் சொல்றேன்.
ஒன்றும் இல்லை, நம்ம ஒர்க் மேலே இருக்க பேஷன் தான், அது பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் பண்ணிக்கணும் டெக்னிக்கலி, கண்டிப்பாக நம்ம ஈச் அண்ட் எவ்ரிடே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேமராவில் சரி, சவுண்டில் சரி, எடிட்டில் சரி. சும்மா கேமரா ஆப்லேயே இப்போ பெரிய நிறைய விஷயங்கள், கேமராலேயே நம்ம ஷூட் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள். ஸோ அதுலேயே நம்ம நிறைய விஷயங்கள் கதை கன்வே பண்ணலாம். ஸோ அது கண்டிப்பாக நம்ம டெக்னிக்கலி அப்டேட்டட் எப்பவுமே இருக்கணும், ஒன் திங். அப்புறம் நிறைய புக்ஸ் படிக்கலாம், கண்டிப்பாக அது பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக. எனக்கு ரொம்ப எங்கெல்லாம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக, எனக்கு ஒரு 5 புக்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழ்லேயே எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சுஜாதா சார் புக் எடுத்துங்க, சினிமா எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு. அது மாதிரி நீங்கள் நிறைய நாவல்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய நாவல்ஸே இருக்குது. எஸ்ரா சார் நாவல்ஸ் இருக்குது, ஜெயகாந்தன் சார் நாவல்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய நீங்கள் அதில் படிச்ச இது இருக்குது. சு வெங்கடேசன் நான் ரீசெண்டாக அதை ஒன்று படித்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு அந்த வேல்பாரி புக்கு. ஓகே, அது அது அதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம இங்கே நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுக்கிறாங்களா, அந்த கதை இங்கே உள்ளே இருக்குது, நம்ம மண்ணில் நடந்த ஒரு கதை இருக்குது வேல்பாரி. வேல்பாரி அதெல்லாம் எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி ஸ்கிரிப்ட் தான் அது. ஸோ அதெல்லாம் பண்ணோம்னா, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது படிக்கும்போது நம்ம விஷனாக நம்ம இமேஜினேஷன் நிறையா கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம விஷுவலாக காட்டுறத விட அவங்க நமக்கு ஸ்டோரியாக நம்ம மைண்டில் அது வர வச்சுருக்கோம். அதுதானே நம்ம டேரக்டர் கொடுக்குற நம்ம ஸ்க்ரீன் பிளே, அதுதானே நமக்கு. ஸோ அவங்க என்ன ஸ்க்ரீன் பிளே கொடுக்குறாங்கிறது நம்ம விஷனாக கதையாக ஓடுது, அதை தான் நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீனில் விஷுவலாக கொண்டு வரும். நம்ம நிறைய கதை படிக்க படிக்க நம்மளோட விஷுவல் இது வந்து விஷுவல் இமேஜினேஷன் நிறையா இருக்கும், அதுதான் நம்மளோட ட்ரைவ் ஃபோர்ஸு. ஸோ அது இன்னும் ஒன் மொர்த்திங் வந்து நிறைய ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ட்ராவல் இப்போ எனக்கு அது இருக்கும், ஹிமாலயா நிறைய ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறைய கல்ச்சரை பார்க்கலாம், நிறைய பீப்புள்ஸ் பார்க்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸு, கிளைமேட்டிக் கண்டிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நமக்கு இந்த ஊருக்கு போனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் எப்படி இருக்குன்றது ஒரு சீன் வந்துச்சு, நம்ம அதை அடாப்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா. ஸோ தட் நம்ம எங்கே இருந்து வேணாலும் இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இன்ஸ்பிரேஷன். ஓகே சார், எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் ஃபைனல், நீங்கள் இது வரைக்கும் நான் இது பண்ணினேன் இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் தான் வந்துட்டு என்னோட பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா எந்த படத்தில் சொல்லுவீங்க, எந்த சீன்? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன் இது. இது மாதிரி இது கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது, அப்படி சொல்லவே முடியுமான்னு தெரிஞ்சால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் என்ன பெஸ்ட்டு நம்ம அந்த சுச்சுவேஷனில் அந்த படத்துக்கு கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி படத்துக்குமே அது நடக்க இதுதான். நம்ம இதுதான் நிறுத்திட்டோம்னா நம்ம அங்கேயே நின்றுடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம பெஸ்ட்டுன்னு வச்சுட்டோம், ஓகே இல்லை நம்ம பெஸ்ட் கொடுத்துட்டோம்ல அப்படின்ற ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அது அது இருந்தால் நமக்கு அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்துட்டு பயப்படுவாங்க. இப்போது லைக் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக வந்துட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒர்க்ஸே இல்லை, நம்மக்கிட்ட ஒர்க் ஈவன்தோ அவங்க வந்துட்டு ஒரு ஒரு நிறைய பண்ணியிருந்தாலுமே கூட வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்லை நீங்கள் சான்சஸ் ட்ரை பண்ணுறீங்க, சினிமாவே சான்சஸ் தான், லைஃபே சான்சஸ் தானே வச்சுங்களேன். அதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு உங்களை டெவலப் பண்ணுறது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான சான்சஸ் யார்கிட்ட, உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் யார்கிட்ட போகணுன்றதை அச்சீவ் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ரூட், இந்த மாதிரி ஸ்டைல் தான் என்னோடய ரூட்டு, இல்லை இவங்களை பிடிச்சா எனக்கு வர முடியும் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் அவங்கள ட்ராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைச்சிடும், கிடைக்காமலாம் இருக்காது. நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்றத பொறுத்து தான். உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு சூட் ஆகணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சூட் ஆகிடும், உங்களுக்கு தானாக அது உங்களே அதை ட்ரைவ் பண்ணிக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணலைனா கூட உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணோன்னா என்னென்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்க? ஃபஸ்ட் குவாலிட்டி பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. அவங்க அதில் ரொம்ப ரிஜிடாக இருக்காங்களா, கன்ஃபார்மாக அதை நோக்கி மட்டும்தான் அவங்களோட லைஃப் ட்ராவல் இருக்கான்றது பார்ப்பேன். ஏன்னா அந்த ஒரு சான்ஸுக்காக எத்தனையோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, சும்மா இல்லை, நமக்கு தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே வரோம். ஸோ அந்த சான்ஸ் ஒருவேளை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னா அது வேறு யாருனா ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராப்பரான பர்சனுக்கு அதை கொடுத்தோம்னா அந்த ப்ராப்பரான பர்சன் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்கள ஷைன் பண்ணிக்கிறதுக்கான இது இருக்குன்றது நான் நம்புகிறேன், அப்படி தான் எம்புறேன். ஸோ அது முதல்ல பார்ப்பேன். அப்புறம் வந்து எப்படி ஹவு தே ஆர் பேசிக்கலி, கரெக்டான பர்சன், குட் கேரக்டராக இருக்கா, ஒர்க் மேலே எவ்வளோ கான்சென்ட்ரேட் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அது செட் ஆகணும். அது யூஸ்வலாக சொல்ல மாட்டேன் பார்க்குறதுலாம் இல்லை, என் கூட ஒர்க் பண்ண சொல்லி பார்ப்பேன். அது அவங்களுக்கு என் கூட செட் ஆச்சுன்னா தே வில் கண்டினியூ, இல்லை எனக்கு செட் ஆச்சுன்னா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, அப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்களை ட்ரெயின் பண்ணிடுறோம். ஸோ தட் அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் வந்துட்டு ஒர்க் வைஸ் என்ன மாதிரி பண்ணுறாங்க அதை பார்த்து தான் அவங்களோட கேரியரில் அவங்க கேரியரை நம்ம ஷேப் அப் பண்ணுறது. ஓகே, இது வந்துட்டு இவ்வளோ நேரம் கேட்டது மற்றவங்களுக்காக, இப்போ கேட்டது எனக்காக. தெரியுது தெரியுது, அதுதான் அதுதான் உண்மை. ஆக்சுவலாக யாருமே யாரும் நம்ம நீங்கள் உங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் ரவிக்கே சார்கிட்ட வச்சிங்கன்னா கூட நீங்கள் எத்தனை நாள் ரவிக்கே சார்கிட்ட இருப்பீங்கன்னு தெரியாது, இல்லை அவர் உங்களை எத்தனை நாள் வச்சுப்பாருலாம் தெரியாது. ஏன்னா அந்த ஜெல் ஆகணும், உங்களுக்கு அந்த அந்த சிஸ்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும், அவருக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும், அப்படி தான்
கைண்ட் ஆஃப் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களோட இது நம்மளுக்கு ஓகே, அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கணும், அந்த இடம் உங்களுக்கு செட் ஆகணும், இல்லை இதுதான் நம்மளை நோக்கி இப்போ ட்ரைவ் பண்ண போதுன்னு உங்களுக்குள்ளே ஆழமாக இருக்கணும், இல்லை எனக்கு இங்கே இங்கே இருக்கிறவங்களே ஏதோ ஒன்று செட் ஆனால் மேபி அங்கிருந்தே நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் பெஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ட்விஸ்டி பீட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.